ஒரு நம்ம ஐயா கண்ணா அவர்களை டெல்லியில் தலைநகரத்தில் போராடினார். நாங்கள் எங்கள் லட்சிய திமுக சார்பாக போய் அவர் எத்தனை விதம் போனோம், கோவணம் கட்டி போராடுறது, மண்டை ஓட வச்சுட்டு போராடுறது, அப்படி போராடினார். அவர் என்ன பாவங்க பண்ணார், துண்டு பிரசுரம் கொடுத்தாரு. அவரை போய் மோடிக்கு எதிராக அவர் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டாரு, என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? இன்றைக்கு பாரதிய ஜனதா அவர் சொல்லுகிறாங்களே, மோடிக்கு எதிராக நோட்டீஸ், என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம், என்ன நோட்டீஸ் கொடுத்துட்டாரு? அவரை போய் ஒரு வயதான மனிதர் ஒரு அவரை போய் தூண்டி விட்டுட்டு அவர் ஏதோ தகாத வார்த்தை பேசினார்னு ஒரு காரணம்லாம் சொல்லிக்கிட்டு, ஒரு பெண்மணி, நான் பெண்களை மதிக்கக்கூடியவன், அந்த பாரதிய ஜனதாவுடைய அந்த நிர்வாகி அந்த அம்மா, நெல்லையம்மாள் என்று நீ தொல்லையம்மாள் தொல்லை கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு 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 வயதானவர்னு கூட பார்க்காம அவரை போய் தகாத இதெல்லாம் பட்டு அரைஞ்சிருக்கீங்களே, தாங்க முடியலையா? ஒரு விவசாயி இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? அவர் என்ன நோட்டீஸ் கொடுத்தாரு? மரபணு விதைக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கார், தப்பா? அப்போ மரபணு விதையை அறிமுகப்படுத்துவோம், நாங்கள் அதைத்தான் ஆதரிப்போம் சொல்கிறது உங்கள் பாரதிய ஜனதா கொள்கையா சொல்லுங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்களாக இருக்கின்றது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு இதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஊதுகிற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். பைபிளில் சொன்ன மாதிரி, காது உள்ளவர்கள் கேட்க கடவன், ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். லட்சியத்தை லட்சிய முழக்கம் செய்வது மட்டுமே எங்களுடைய நோக்கம் என்ற முறையில் தான் இதை சொன்னேன். பார்க்கும்போது அவரை போய் இந்த அம்மா ஏதோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி தூண்டி விட்டதுனால திட்டினதுனால தான், இல்லை இல்லை சார், ஆனால் இல்லை 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 நீங்கள் ஒன்று சொல்கிறேன், மன்னிக்கிறேன் சார், மன்னிக்கிறேன், இல்லை இல்லை, கோயிலேருந்து வெளியில் போய் கொடுங்க என்று அந்த வார்த்தையை தான் சொன்னார் என்று உங்களால் அடித்து சொல்ல இயலாது. அதை மட்டும் நீங்க மறைக்கிறது என்பது நான் என்ன சொல்றேன், அவரை போய் ஃப்ராடுன்னு சொன்னதும் அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை தூண்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அவரு பேசியிருக்க கூடாது. ஒரு பெண்மையை பேசியிருக்க வேண்டாம். என்ன நீ ஃப்ராடுன்னு சொல்றமா பரவாயில்ல, ஏன்னு கேட்டா இப்ப உணர்ச்சி வசமயத்து கூடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு சபை நாகரிகம் கத்துக் கொடுக்குறா, கத்துக் கொடுக்க கூடாது. நீ புத்தர் மாதிரி நாடி நரம்பு எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடிக்கணும். என்ன நீ ஃப்ராட் என்று சொல்லுகிறாய் தாயே, அற்புதம், நல்லது. நீ சொன்னதுக்கு நீ ஃப்ராட் என்று சொல்லிவிட்டாய், பரவாயில்லை. நான் டெல்லி தலைநகரத்திலே போய் நான் இந்த நாட்டு மக்களுக்காக கோவணம் கட்டி கொண்டு நான் போராடியதற்கு நீ கொடுத்த பட்டம் வாழ்க. மண்டையோடுகளெல்லாம் வைத்துக்கொண்டு மண்டையை உடைத்துக்கொண்டு நான் விவசாயிகளுக்காக திரட்டி சென்று போராடினேன் வாரம்மா, அதற்கு நீ கொடுத்த பட்டம் பரவாயில்லை. விவசாயிகளுடைய பச்சை பசையர் என்று வயல்கள் வளைய வேண்டும் என்று பச்சை ஆடையை போட்டுக்கொண்டு இந்த தமிழகம் பசுமையாக இருக்க வேண்டும், கருகி போய்விடக் கூடாது என்பதற்காக நான் போராடினேன், அதற்கு நீங்கள் கொடுத்த பட்டம் பரவாயில்லை தாயே. என்ன அவர் பேசியிருக்கணும், பாவம் வயசானவர், உணர்ச்சி வசப்பட்டார். என்ன மாதிரி கொஞ்சம் இப்போ அடிப்பட்டு 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 நான் கூட பாரு உணர்ச்சி வசப்பட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் கூட நான் சிரிச்சுக்கிட்டு பேசுவேன். ஏன்னா நீங்கள் வேண்டி கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா, என்னை தூண்டி விட்டு கேள்வி கேட்க வந்திருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கன்னத்தில் கேள்வி கூடாது நண்பா, கப்பல் கழுந்தால் தான் கன்னத்தில் கேள்விக்கணும். இல்லை இல்லை, தாடியை வருடுறீங்க, தாடி நானும் தாடி நீங்களும் தாடி பரவாயில்ல, தாடியை வளர்த்துக்கோங்க. தாடியை வளர்க்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் தமிழ்நாட்டையும் வளர்க்க வேண்டும். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கூல் சுரேஷ் இணைந்து கொள்வதற்கு காரணம், லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய தாடி வளர்ந்தால் மட்டும் பத்தாது, தமிழும் வளர வேண்டும், தான் வளர்ந்தால் மட்டும் பத்தாது, தமிழ்நாடும் வளர வேண்டும் என்று கொள்கையுடையவர். நடிகர் சிலம்பரசன் அவர்கள் நடிகராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுப்பவர்.
ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதற்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு நாம் திரும்ப பெறுவதற்கு பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்தவரே நடிகர் சிலம்பரசன் அவர்கள். இப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இன்று லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நானும் எனது நண்பர்கள் 60 பேரும் சேர்ந்து தலைவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் முன்னிலையில் இன்று இணைந்து கொள்கிறோம். தலைவர் வழியில் நாங்களும் உங்களுக்கு என்னென்ன சேவைகள் தலைவர் மூலமாக என்னென்ன கிடைக்கப்பெற வேண்டுமோ அது எல்லோரும் தலைவர் வழியில் நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இன்று பிரஸ் மீடியா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களிடம் நான் இத்தனை நாள் யார் யாருக்கோ வாழ்ந்துட்டேன். கலைஞர் படையை திரட்டுவதற்காக வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. அடுத்த தலைமுறையின் இளைஞர்களுக்காக வாழ வேண்டும் என்ற முடிவெடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு நான் ரொம்ப தெளிவாக ஒரு நடைபெற்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கேள்வியை தொடரலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால தான் இப்ப அடுத்த முயற்சி இதுவா? இல்ல இல்ல, கடந்த ஆண்டு 200 திரைப்பட ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 200 திரைப்படத்துல 7 படம் தான் வெற்றி படம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அந்த 7 படத்துல ஒண்ணு நம்ம கல்பாத்தி அகர் அவர்களுடைய ஏஜிஎஸ் கம்பெனியில கேவி ஆனந்த் அவர்கள் இயக்கத்துல என்னுடைய நண்பர் விஜய் சேதுபதியும் நானும் விஜய சேதுபதி டி ராஜேந்தர் இணைந்து நடிக்கும்னு அந்த படம் ஒரு வெற்றி படமா. படத்தோட கிளைமேக்ஸில் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டை போட்டு என்ன தான் அந்த வெற்றிக்கு தின்னு அடையாளப்படுத்தி கேவி ஆனந்த் ஆனந்தமாக படம் எடுத்தாரே. அந்த படம் தமிழ்நாட்டிலே நீங்கள் விநியோகிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 7 படம் தான் வெற்றி படம். அந்த 7 வெற்றி படத்தில் ஒரு படத்தில் அந்த படத்தில் நானும் ஒரு ஆளாக நடிச்சிருக்கேன். அந்த படம் பேர் தான் கவனு. கவன் என்ற அந்த படத்தில் இருங்க, அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு யாராரோ என் கூட சேர்ந்து நடிக்கணும்லாம் ஆசைப்பட்டு 4-5 படம் வந்ததும் படத்தில் நடிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கும் கோடி. கோடிக்காக டி ராஜேந்தர் நடிக்க போல, டி ராஜேந்தர் கொள்கைக்காக தான் நின்றுட்டுருக்கேன். டி ராஜேந்தருக்கு ஒரு பாட்டு பாடினா கூட எவ்வளோ வாங்குறேன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் தான் மாட்டுவேன், ஏன்னா வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் என்னுடைய இது என்னங்கிறது எனக்கு தெரியும். வெற்றியில நானும் ஒரு சின்ன ஆளு அப்படின்னு சொன்னதுக்கே இப்படி கொம்பு சீவுறீங்கன்னா நான் மார்தட்டி சொல்லியிருந்தா. ஐயோ, எனக்கு இப்பதான் யோசிக்கிறேன். நல்ல வேலை அந்த காலத்திலாம் ஊடகம்லாம் இல்ல, இருந்திருந்தா பல பேரை குழி தண்டி பொதிச்சே பிடிங்க கொடுங்க. அப்படி கேள்வி கேட்குறீங்க, உண்மை வெளியே சார். ஒரு நிமிஷம் சார், நான் ஊடகத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. எதுக்கெல்லாம் விவாதம் ஒன்றுமோ பண்ணுங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ அனிதா நீட்டு தேர்வில் அந்த பொண்ணு மறைந்த உடன் எல்லாரும் அதை பற்றி பேசுனீங்க மீடியாவில். இன்னைக்கு எங்கே சார் அனிதா மேட்ரு? யோசிக்கணும் சார். ஆனால் அனிதா மேட்ரை போய் சொன்னேன், கொஞ்ச நாள்ல நீங்க மறந்துடுவீங்கன்னு. அந்த நீட்டு தேர்வில் அனிதா உயிரிழந்ததுக்கு ஆத்மா சடந்து என்ன தெரியுமா செய்யணும்? உண்மையிலே நம்மளுடைய அடித்தட்டு மக்கள் நீட்டு தேர்வில் வெற்றி பெறத்துக்கு அந்த தேர்வு மையத்தில் நம்ம பயிற்சி முகாம் ஏற்படணும் சார். அதுக்கு நம்ம உழைக்கணும், அதை பத்தி விவாதம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இந்த அஸ்வினி இன்றைக்கு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு போய் கொண்டா என்ன காரணம், என்ன காரணம்? நான் ஒருதலை காதல ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தே என்னன்னா இதுதான். காதல் என்பது ஒரு பொண்ணுக்காக உயிரை கொடுக்கறது தான் காதலாக இருக்கணும். ஒரு பொண்ணோட உயிரை எடுக்கிறது காதலாக இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தேன், 75% முடிச்சிட்டேன். என்னோட நேரம் இந்த செம்பரப்பாக்க ஏரியை திறந்து விட்டாங்க. முதல் ஃப்ளோர் வரைக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் என்னுடைய அந்த அலுவலகம், அவ்வளவு பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர், எடிட் சூட்டு, ஜன்னலுக்கு ஸ்பீக்கரு, அங்கே இருந்த அந்த ப்ரோ டூல்ஸு, ஃபைனல் கட் ப்ரோ எடிட் சூட்டு, ஆவிட் எக்ஸ்பிரஸ், ஆவிட் எக்ஸ்பிரஸ் ஆவிட் மோஜோ எல்லாமே, அத்தனை கம்ப்யூட்ரு எல்லாம் அந்த படத்தில் எடுத்து வச்சிருந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டோட்டலாக சேதம். என்னோடய வீடே இடிஞ்சி அந்த ஆஃபீஸ் இல்லை.
என்னோட அந்த வீடு இடிஞ்சுது, அவனோட என்னோட இதயம் இடியில. ஆனால் அந்த படத்தை இவ்வளவு நாட்டில் ஒருதலை காதல் இவ்வளவு கொலையெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது எப்படியாவது அதை இது பண்ணி அந்த படத்தை வெளியிட்டுலாமா அப்படின்ற அளவுக்கு நான் இன்னும் நான் கலைத்துறையில் தான் இருக்கிறேன். எனக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்ட மாதிரி நான் மார்க்கெட்டோட உச்சாணி கும்பலருக்குள்ள 28 வயசில் அரசியலுக்கு வந்தவன். அன்னைக்கு நீ பிறந்திருப்பீங்களா நம்பா? உங்கள் வயசு என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க நண்பா. அதனால் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் மட்டும் இல்லை, எதுக்காக சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டில் இருந்தப்ப நான் வந்து அரசியலுக்கு வந்து அரசியலை வச்சுட்டு மூஞ்சி காட்டுறதுக்கு வரல சார். ஒருதலை ராகம் என்ற ஒரு படம் எந்த பெரிய நடிகர்களும் இல்லாமல் அவர்களை வச்சு படம் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தவர். இப்போ கூட இது வந்து அரசியல் களத்துக்காக பேசிக்கிட்டு இருக்க, விரைவிலேயே ஒரு சினிமா என்ன படம் எடுக்க போகிறேன், அதுவும் சாதாரண படம் இல்லை, கவனுக்கு பிறகு. ஏன் சார், கவன் படத்தில் போய் கை கொடுத்து நடித்த டி ராஜேந்தர் ஒரு கவனில் இளைஞர் கூட்டணி உருவாக்க மாதிரி இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஒரு இளைஞர்களை கொண்டே ஒரு புதிய கூட்டணி உருவாக்க முடியாதா? இதுதான் சிந்தனை. அடுத்த கூட சும்மா ஏதோ லவ் ஸ்டோரி எடுக்கல, லவ் ஸ்டோரி தான் இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி லவ் ஸ்டோரி, அதில் பொலிட்டிக்கல் சேட்டையரோட ஒரு படம் எடுக்கிறது டைட்டிலாக தலைப்புலாம் வச்சுட்டேன். விரைவிலேயே அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும் நிச்சயமா எங்களுடைய பிஆர்ஓ மூலமா. நிஜ வாழ்க்கையும் கவன் திரைப்படத்தையும் ஒன்றுபடுத்தி பேசலாமா சார்? திரைப்படம் வேறு. நான் இல்லை ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நிஜ வாழ்க்கைன்னு என்று சொன்னால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேட்டுகளை துணிவோடு சொல்லக்கூடிய தகுதி டி ராஜேந்தருக்கு இருக்கு. அதனால தான் இவர் இந்த படத்தில் நடிக்க வச்சேன்னு இந்த பதிவை செய்து அந்த படத்தோட இயக்குனர். அந்த அந்த செய்தி தங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் வருந்துகிறேன். இன்னொரு கேள்வி, என்ன கேள்வி? தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வீர் நடை போட போகிறது அப்படின்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சு தெரிவிச்சிருந்தீங்க. அடுத்த கட்டம் கட்சியை வந்து கட்சியில வந்து பெரிய அளவுல வந்து அடுத்த மாறுதல்களை செய்ய போறேன், நிறைய திருச்சியில நான் வந்து இதற்கான அறிவிப்பு தொடங்கி நான் தொடங்கி வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. தொடர்ச்சியா பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர வேற எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏப்ரல் 26 எங்களுடைய கட்சியோட 15வது ஆண்டு தொடங்குதுன்னு. இப்போ என்ன நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், இப்போ என்ன சொன்னேன், யாரோட இப்போ வந்து எங்களுடைய கட்சியில் அன்றைக்கி சொன்னேன், இப்போ கூட துணை பொதுச் செயலாளர் கோமயநாதன் வந்திருக்கிறாரு, வடசென்னை மாவட்டத்தின் பொறுப்பாளர் சுரேஷ் வந்திருக்கிறாரு, ஆர்கே நகர் தொகுதியுடைய பொறுப்பாளர் மூசா வந்திருக்கிறாரு, மணலி ஜெயபாண்டி வந்திருக்கிறாரு, தலித் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்டத்தின் அவைத்தலைவர் வைத்தியலிங்கம் வந்திருக்கிறாரு. நான் என்ன அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, புதிய உறுப்பினர் படிவம், புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய வடிவத்திலே உறுப்பினர், உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அட்டை, புதிய சிந்தனை. எப்போ பார்த்தாலும் இனிமேலுக்கு நம்ம அடிப்படையில் கட்சி ஆரம்பித்தப்ப என்ன டி ராஜேந்தர் சொன்ன திமுக அடிப்படையில் திமுக உணர்வு இருந்த காரணத்தால், என்னுடைய தலைவர் கலைஞர் கலைஞர் என்று சொன்ன காரணத்தால், லட்சிய திமுக நம்முடைய லட்சியமே திமுக என்று கலைஞர் அழைத்தப்பெல்லாம், கலைஞர் விரும்பினப்பெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துயர்ந்தப்பெல்லாம் போய் நம்ம காலம் கை கொடுத்த காலம் போகிறோம்ப்பா. இன்றைக்கி அவங்க கப்பல் மாதிரி இருந்தாலும் நம்மளோட கட்டுமரமும் கொள்கையோடு நம்ம தனி பயணம் பண்ணோம். இனிமேலோட நம்மளோட வாழ்க்கையோட பாதையே வேறு. நம்ம இனிமேலுக்கு அவங்களோட சேர்றோமா இவங்களோட சேர்றோமா அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நம்மளோட யார் சேர்றாங்க, சேர்ந்தா பாருங்கள், இல்லை வேணாம். நம்ம யாரையும் சார்ந்து போகக்கூடாது. நாம் அதே நேரத்தில் ஊர்ந்து போனாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகக்கூடாது. நிச்சயமாக ஊருக்கு ஒரு 200 இளைஞரோ 300 இளைஞரோ விவேகானந்தர் சொன்னதைப் போல லட்சியம் உள்ள இளைஞர்களை ஒன்று திரட்ட ஒரு புதிய முயற்சி பண்ணுவேன். தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு திட்டம், அந்த சேது சமுத்திர திட்டம் வெறும் சில்லறையை சேர்க்கக்கூடிய திட்டமாக தான் இருக்குன்னு பேசினவண்ணா, சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றவே முடியாது. சேது சமுத்திர திட்டம்னு சொல்லிட்டு இவங்க கப்பல் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. எல்லாத்தையும் அந்த கடலில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுத்து, அந்த பவளப்பாறைகள்லாம் அத்தனை கனிம வளத்தை எடுத்து கொட்டுறாங்களே, அதெல்லாம் யாருக்கு போகுது? அதில் உள்ள வருமானம் என்ன? இதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட அன்னைக்கு ப்ரெஸ் கிளப்பில் வச்சு மீட்டிங் கொடுத்தேன். அன்றைக்கா இந்த அளவுக்கு மீடியா வளரலை சார், எடுத்து பாருங்க. இன்னைக்கு சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டுதா? அதனால் பலன் அடைஞ்சது யார்? அன்னைக்கே சொன்னேன், மக்கள் தலை எம்ஜிஆர் படத்தில் பாடின மாதிரி, அதோ அந்த பறவை போல வாட வேண்டும், இதோ இந்த அலைகளை போல ஆட வேண்டும் என்று பாடுற மாதிரி கப்பல் ஓட்டி அதை கலைஞர்வர்களை உட்கார வச்சு, அன்றைக்கு மந்திரியாக இருந்த டிஆர் பாலு, ஸ்டாலின், கனிமொழி இவங்களாம் செஞ்சுட்டு கோரஸ் பாடுவாங்களான்னு கேட்டேன். கப்பல் ஓடுதா?
ஓடல கப்பல், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஏழைக்கு காலில் இல்லை செப்பல். இதான் நிலைமை, இது வார்த்தை அல்ல உண்மை. அதனால சார் எவ்வளவு விஷயங்கள் எடுத்து எடுத்து நான் பேசிட்டேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனால் உங்களை மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. உணர்ந்துட்டேன், நீங்கள் எழும்பாட்டால் நீங்கள் விழிச்சு காட்டாலும் பரவாயில்ல சார். சில பேர் தூண்டி விட்டு, யார் தூண்டி விட்டு டி ராஜேந்தர் இப்படி பேசுறாருன்னு எவ்வளவு வேணாலும் நீ கிண்டல் பண்ணி பார்க்கலாம். நான் என் தமிழ்நாட்டு இளைஞனுக்காக, என்னை வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்காக, எனக்கு சோறு போட்ட மக்களுக்காக, என் மகனை ஆளாக்கின இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் நானாவது மெய்க்குக்கு முன்னாடி என்னட்ட யாரும் எந்த கேள்வி கேட்காதீங்கன்னு கேட்கல. என்ன கேள்வி கேட்டாலும் தயங்காமல் பதில் சொல்கிறேன். கேள்வி கேட்டால் டி ராஜா காட்டுறதில்ல தயக்கம். அந்த அடிப்படையில் தான் நடத்துகிற லட்சிய திமுகன்ற ஒரு இயக்கம். இது வரைக்கும் நான் ஒன்று முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே கட்சி தொடங்கலையே. முதல்வராக யார் இருந்தாலும் முதுகெலும்போடு எதிர்ப்புன்னு சொன்னேன். தப்பா? பாரத நாட்டில் யார் பிரதமராக இருந்தாலும் இந்த பாரத நாட்டு நலனுக்காக பேசுன்னு சொன்னேன். தப்பா? எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கேன் நான் பட்டி. இனிமேல் இந்த பழைய லிஸ்டில் அந்த போராட்டம் இந்த போராட்டம் நான் பட்டியல் போட்டு காட்ட தயாராக இல்லை சார். எதிர்காலத்தில் சார் இன்னைக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டி ராஜேந்தரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே நாளில் மூணு தொலைக்காட்சியில் வந்து என்னுடைய பேட்டி எடுத்தாங்க, தளராமல் கொடுத்தேன். மூணு பேட்டியிலையும் மூணு வெரைட்டி கொடுக்காட்டா இந்த தொலைக்காட்சிகள் அவங்க சொல்லட்டும். இன்னும் அத்தனை தொலைக்காட்சிகளை பேட்டி கேட்குறாங்க. இனிமேல் எந்த தொலைக்காட்சியோ யார் என்ன அப்படி நிச்சயமாக ஒன்றும் இல்லை சார். அன்றைக்கி வந்து நீங்கள் போய் கேட்குறீங்க, நீங்கள் எல்லோரும் மீடியா தான். 14 வருஷமாக இந்த இயக்கத்தை நடத்தியிருக்கேன். லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஈ போடாமல் நான் லெட்ரு போட்டு அத்தனை அறிக்கை கொடுத்துருக்கேன். போய் இதில் பாருங்கள், மீடியாவில் பாருங்கள், யூடியூப்பில் செக் பண்ணுங்கள், இருக்கா இல்லையா. ஆனால் டி ராஜேந்தர் புதுசாக நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க, அவங்களோட வந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு புது மாற்றம் பண்ணியிருக்காராம். லான் இருந்ததை முன்னாடி ஈன்னு போட்டிருக்காராம் அப்படின்னு ஒரு. அப்ப லான் இத்தனை வருஷமா ஈ போட்டதை கூட பார்க்காம ஒரு வார பத்திரிகையில் அதை எழுதி செய்தி போடுறீங்கன்னா அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி போட்டு வாழ வைப்பீங்க? ஒரு ராஜேந்திரன் நீங்க இழிவுபடுத்தல, ஒரு இறையில் பயணங்கள் படம் எடுத்தா கூட இறையில் பயணங்கள் ஈ போட்ட ராஜேந்தர். ராகம் தேடும் பல்லவி என்று சொன்னால் கூட என்ன ராகம் தேடும் பல்லவி என்று ஈ போட்டவன். ஆனால் இன்னைக்கு கையெழுத்து போட்டால் கூட கையெழுத்துக்கு கீழே பார்த்துங்க, டி ராஜேந்தர் ஈ போட்டு தான் கையெழுத்து போடுறேன். என்ன பார்த்து? ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு பத்திரிகை மனசாட்சி தொட்டுங்கல்லுங்க அறிக்கையில், நாங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கைன்னு இந்த அறிக்கையை அனுப்பிச்சா கூட அதில் இருக்கிற ஈயை கட் பண்ணிட்டு லாவை போடக்கூடிய வடமொழி மேலே பற்றுள்ள நாடு தான் சார் இது. ஆனால் தமிழ் பற்றுள்ள என்ன ஒழிக்குன்னு நினச்சா பரவாயில்ல, என்ன பண்ணாலும் அசர மாட்டேன். நாங்களாம் படம் எடுத்தப்ப ஒரு உறுதலை ராகமா இருக்கட்டும், ஒரு ரயில் பயணங்களா இருக்கட்டும், ஒரு கிளிஞ்சல்களாக இருக்கட்டும், ஒரு மைதிலி காதலியராக இருக்கட்டும், ஒரு உயிருள்ள விஷயம் இருக்கட்டும், நான் மென்மையான உண்மையான காதல் கதைகள் எடுத்தோம் சார். உண்மையில் அந்த மாதிரி உண்மையான காதல் கதைகளை எடுத்து, காதல்னா என்ன? ஒரு மோனிஷைன் மோனிஷா கூட, சிலருக்கு தேவை தேகம்தான் அவரது உணர்வோ காமம்தான், சிலருக்கு தேவை இதயம் தான் அவரது காதல் புனிதம்தான், போனால் இதயம் திரும்பாது வேறொரு பெண்ணை விரும்பாது, ஒருமுறை நினைத்தால் நினைத்தது தான் மறப்பது என்பது முடியாது. இப்படி மென்மையான காதலை சொன்ன படங்கள்லாம் எடுத்து இந்த கால இளைஞனுக்கு காதலுடைய மகத்துவத்தை சொல்லணும். இந்த வன்மையான விஷயங்கள் எல்லாம் காதல் சொன்னா உனக்கு கிடைக்கலன்னா அவளை தீத்துரு. ஒரு நிமிஷம், நான் என்ன பத்தி தான் நான் பேசணும், என் சாப்பாடு தான் நான் சாப்பிடணும். இன்னைக்கு உங்க வீட்டை உங்க பையன் என்ன சாப்பிடுறாங்க தெரியுமா? அதான் இல்ல இல்ல மன்னிக்கணும் சார், இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா மட்டும் இந்த மாதிரி என்கிட்ட மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும், மற்றவங்க கேள்வியே கேட்க முடியும். அங்கே போய் கேட்டு கேளுங்க, அதையும் தானே எதிர, அதான் அவங்கள்ட்ட கேளுங்க. இல்லை இல்லை கேளுங்க, கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஏன் என்ற கேள்வி கேட்க இல்லை அப்படி. யாரு
இல்ல ஒரு நிமிஷம், அந்த நேரத்தில் நான் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கேன் என்பதை நீங்க புரட்டி பார்த்துட்டு பேசுங்க. ஏற்படுத்தப்பட்ட ஒரு போர், அதை பத்தி இந்த இடத்துல நீ வேணா ஒரு தனி விவாதம் வைங்க, நான் வந்து பேசுறேன். இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நான் கண்ணீர் அஞ்சலி சார், எனக்கு கண்ணீரே இல்ல, எனக்கு ஹார்ட்டே இல்ல, கண்ணீர் அஞ்சலி செலுத்த கூடாது சொல்றீங்களா சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம், அது என்ன வந்து நான் இப்ப விவாதத்துக்கே சொல்ல, அது என்ன சார் அவர் அபிஷியலா வெளியிட்ட ஒரு பாட்டா சார்? இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த அறிக்கையை நான் வெளியிடுறேன்னா அபிஷியலா வெளியிடுறது வேற, இதுக்கு முன்னாடி நான் ரஃபா எழுதி கிறுக்கி எழுதுறது என்பது வேற. அந்த கிறுக்கி எழுதி வச்சிருந்ததே ஒருத்தர் எடுத்துட்டு போய் ஒரு பத்திரிகை கொடுத்தா அது அபிஷியல் ஆகுமா சார்? ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களை கேட்கிறேன், ஒரு அறைக்குள்ள பாடும்போது நானும் ஒரு மியூசிக் டைரக்டர் தத்தகரமா டம்மி வார்த்தை போட்டு தான் சார் பாடுவோம். அதை போய் திருடி எடுத்துட்டு போய் அதை ஒரு திருட்டுத்தனமான வேலை செஞ்சு அதை போட்டுட்டு என் பையனை மாட்டி விட்டாங்க, அதையும் அத்தனையும் அவர் தாங்கினாரு. ஏன் சார் ஒரு ஹெச் ஒரு நிமிஷம், ஹெச் ராஜாவுக்கே ஒரு அட்மின் இருக்கும்போது, ஹெச் ராஜாவுக்கே ஒரு தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கே ஒரு அட்மின் இருக்கும்போது இந்த உலகத்தில் வைட்டமின் பாக்கா வாடற எத்தனை பேர் கூட இருந்து காட்டி கொடுப்பான்? நிச்சயம் எல்லா இடத்துலையும் அட்மின் இருக்கு சார், எல்லா இடத்துலையும் வைட்டமின் பா வேலை செய்யுது சார், பணம் பாதாள வரைக்கும் பாயும் சார். சார் நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டதுக்கு உன் மேல வருத்தம் இல்லை நண்பா, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லுங்களேன்? ராம்குமார். ராம்குமார், எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க இத மாதிரி உணர்வோட கேள்வி கேளுங்க என்பது என்னோட வாதம். தானே உங்க பேரு ஜபக்கு, அதே மாதிரி நீ ஜபர்சன் ஜபர்சன் அவர்கள் கேள்வி கேட்டது நன்றி. எப்பயுமே விளக்க கூட தூண்டி விட்டதான் விளக்கு நல்ல வெளிச்சமா எரியும். நீங்கள் தூண்டி விட்டதுக்கு ஜபர்சனுக்கு நன்றி, ராம்குமாருக்கு நன்றி. என்ன சார் அருமையான புள்ளி விவரம் தரீங்க, நன்றி. ஆமா தாராளமா, ஏன்னு கேளுங்களேன், திராவிட கட்சியில் இருந்தப்ப நீங்கள் எல்லா துறைக்கும் நீங்கள் இப்படி கேட்குறீங்க. இன்றைக்கி நான் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே இது சார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி மக்கள் தலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆரை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்களே, இதே கணி பத்திரிகை நடத்தக்கூடிய விஜயன் அவர்கள் வந்து புரட்சி நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆருடைய ஒரு இதுக்காக இதே கணி ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்டப்ப நான் திமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் அன்னைக்கு போய் பேசினேன் சார். அந்த காரணத்துக்காக தான் சார் நான் திமுகவிலேருந்து 300 ரூபா உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்படலன்னு தூக்கி எறியப்பட்டிருக்கேன். அன்னைக்கே கூட பேசியிருக்கேன், திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்ப அந்த கூட்டப்பட்ட கூட்டத்தில் அவ்வளவு எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்த காரணத்தால் தான் ஒதுக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய பாரத பிரதமராக ஆவறதுக்கு மூப்பனார் அவர்களுக்கு ஒரு தமிழனுக்கு இருந்த வாய்ப்பை சில பேர் தட்டி பறிக்க நினைச்சப்ப தட்டி கேள்வி கேட்டோம் நான் சார். மத்திய துறையில் போய் எல்லா துறைக்கும் மந்திரி பதவி வாங்குறோமே, ஏன் இந்த நீர் வளத்துறைக்கு நாம் கேட்டு வாங்குவதில்லைன்னு போராடினோம் நான் சார். போராடி போராடி பார்த்துட்டு தான் இப்படி நிற்கிறேன் சார். இதற்கு மேலே என்னால் என்னோட வழியையும் நான் கடந்து வந்த வழியை பற்றி சொல்வது முறையாக இருக்காது என்று நினைக்கிறேன் தம்பி. எனக்கு வந்து ஜனபலம் இருக்கக்கூடிய அளவுக்கு, எனக்கு மனபலம் இருக்கக்கூடிய அளவுக்கு, தெய்வ பலம் இருக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பெரிய அளவில் பணபலம் இல்லை சார், இதுதான் உண்மை. அரசியலில் வெறும் மாசு மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது, வெறும் காசு மட்டும் இருந்தாலும் ஜெயிச்சிட முடியாது. மாசும் காசும் என்ன குறையுது? நீ அரசியல் நடத்தக்கூடிய அளவுக்கு கொள்ளையடிச்ச பணம் இல்லை.